Hello students, in this last class we are going to discuss about ionic equilibrium lesson learned, that is 12th standard volume 2 first lesson, that is unit number 8. Oswald dilution law pathi discuss panna porom. What is Oswald dilution law and how to get dissociation constant from Oswald dilution law. Let us learn that. Those who are watching newly now, kindly subscribe and click the bell button. You will get a notification whenever we upload videos. Don't forget to subscribe the channel. Now let us talk about Oswald dilution law first. Then we will go for a derivation of Ka. Simple 2 mark question, 3 mark question. Answer. What is Oswald dilution law? It relates the dissociation constant of the weak acid with its degree of dissociation under the concentration C. இந்த ஃபார்முலாவை பாருங்கள், இந்த ஃபார்முலாவை வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இட் ரிலேட்ஸ், இதுதான் வந்து ஆஸ்வால்ட் டைலியூஷனால் நம்ம கடைசியாக கிடைக்கக்கூடிய டெரிவேஷன். கேஏ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், இதுக்கு பேர் கேஏனா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலாவில் கேஏஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ஃபா அப்படின்றது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஒரு வீக் ஆசிடோ வீக் பெஸோ பிரியுது இல்லை, அது எவ்வளோ பிரியுது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா அதுக்கு அப்புறம் தான் ஆல்ஃபா. சின்றது கான்சன்ட்ரேஷன். இதை நம்ம டெரிவ் பண்ண போகிறோம், அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So, you can write it relates the dissociation constant of the weak acid, Ka, with its degree of dissociation alpha, with its degree of dissociation alpha, and the term C, that is concentration. That's it. Let's write it. In our textbook, there is another line. That is, when dilution increases, the degree of dissociation of a weak electrolyte also increases. Dilution increases, electrolyte, that is degree of dissociation of electrolyte, weak electrolyte also increases. நீங்கள் இதையும் எழுதணும், இதை எழுதணும், இதை எழுதணும், இந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும், அடிஷ்னலாக வேறு என்ன எழுதணும். அந்த கே என்ன என்ன டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட், ஆல்ஃபானா என்ன டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், சீனா என்ன கான்சன்ட்ரேஷன். இப்போ அந்த ஆல்ஃபாவை எப்படி ஃபைன் பண்ணுறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஆரம்பத்தில் ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 எவ்வளோ டிசோசியேட் ஆச்சு? சப்போஸ் 50 மட்டும் டிசோசியேட் ஆகுது, மீதி 50 இங்கேயே இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட் அப்படின்ற இடத்துல 50 போட்டுக்கணும், டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்ற இடத்துல இந்த 100 போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், இதை வச்சு நம்ம ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிடலாம். நவ் லெட் அஸ் டாக் அபவுட் அ டெரிவேஷன், ஹவு டு கெட் திஸ் கேஏ. கேஏவை எப்படி டெரிவ் பண்ணுறது? இது ஒரு 5 mark கொஷன். டெரிவேஷன் ஆஃப் கேஏ ஃபார் அசிட்டிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு வீக் ஆசிட். ஸோ வீக் ஆசிட்னு சொன்னாலும் நீங்கள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, இல்லை டைரெக்டாக அசிட்டிக் ஆசிடுக்கு கேஏ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அசிட்டிக் ஆசிட் எடுத்தும் ஆன்சர் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். இது ஒரு வீக் ஆசிட்னு சொன்னால் ரைட்டு. இதை பேர் என்னது? அசிட்டிக் ஆசிட். அதை தான் நான் சொல்லியிருக்கேன் இங்கே. ஸோ டெரிவேஷன் ஆஃப் கேஏ ஃபார் அசிட்டிக் ஆசிட் ஆர் ஃபார் வீக் ஆசிட். நவ் அசிட்டிக் ஆசிட் ஈஸியாக, வீக் ஆசிட் வி நோ வெரி வெல். ஏன்னா காமனாக என் எஃபெக்டில் டிஸ்கஸ் பண்ணோம். இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது, பார்சியலாக தான் டிசோசியேட் ஆகும். நீங்கள் இங்கே 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ஹெச் ப்ளஸ் ஆகும், 100 அசிட்டயானாவும் மாறாது, பாதி தான் மாறும். அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே 100 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ஹெச் ப்ளஸ் 100 அசிட்டயான் வராது. அதுக்கு பதிலாக லெஸ் தென் 100 ஹெச் ப்ளஸ் லெஸ் தென் 100 ஹெச் சிஹெச் த்ரீ சிஓ மைனஸ் தான் நமக்கு ப்ராடக்ட் சைடில் வரும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம கேசி எழுதுவோம்? அதே மாதிரி இது கேஏ எழுதுகிறேன். கேஏஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் சைடு இருக்குல்ல, அதனுடைய கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஸோ இது நமக்கு ஃபஸ்ட் எழுதிடணும். இதைத்தான் கேஏன்னு சொல்கிறோம். இது கேஏ அப்படின்றது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இப்போது டெரிவேஷன் பண்ணலாம், அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ண வேலை முடிஞ்சு. நம்ம ஏற்கனவே பிசிஎல் 5 HI படிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அங்கே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், அதாவது எவ்வளோ மோல்ஸ் டிசோசியேட் ஆகுதுன்ட்டு. இங்கே என்ன பண்ணுறோம், ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. டெரிவேஷன் பாருங்கள், இன்சியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அசிட்டிக் ஆசிட் ஆரம்பத்தில் எனக்கு எவ்வளோ இருக்குது, நான் உங்களுக்கு 100 சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நான் அதை 1 வச்சுக்கிறேன், அசிட்டிக் ஆசிட் எவ்வளோ ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னா 1 இருக்கேன். அப்போ ஆரம்பத்தில் இது 1, அப்போ ஹெச் ப்ளஸ் இருக்குமா, அசிட்டேட் அயன் இருக்குமானு இருக்காது. ஸோ அதை தான் டேஷ் போட்டிருக்கேன். அடுத்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், எவ்வளோ அசிட்டிக் ஆசிட் அந்த 1 டிசோசியேட் ஆச்சு. இப்போ நான் 100 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து 1 போச்சுன்னு சொல்லலாம். இப்போ நான் 1 தான் எடுத்துக்கிறேன் மொத்தமே, அந்த 1 எவ்வளோ போச்சு அப்படின்னா ஆல்ஃபா, ஆல்ஃபான்றது வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட். நீங்கள் இதை சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இது 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், 100 நான் ஒரு 10 மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த 10 பேர் தான் ஆல்ஃபா.
ஹண்ட்ரட்ன்றது ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்ததோ அது. ஸோ ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, இட் இஸ் வெரி லெஸ் அமௌண்ட். ஸோ வாட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் ஃபஸ்டிக் ஆசிட் அப்படின்னா ஒரு கொஞ்சமாக இந்த இதிலேருந்து பிரிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். நான் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து 10 மட்டும் ரியாக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். நான் 1னு வச்சுக்கிட்டேன் அதுலேருந்து எனக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணுதுன்னா ஆல்ஃபா மட்டும் ரியாக்ட் பண்ணுது. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிபிரியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னேன், ரெண்டாவது ஸ்டெப்பில் எவ்வளோ ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொன்னேன், மூணாவது ஸ்டெப்பில் மீதி எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மீதி இருக்கும் போதுன்னு பேசும்போது இங்கே ப்ராடக்ட்ஸ் வந்துடும், ஹெச் ப்ளஸும் அசிட்டேட் ஆயினும் ப்ராடக்ட்ஸாக ஃபார்ம் ஆகிடுது. அப்போது இந்த ரியாக்ஷனை பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ரியாக்ஷனில் அசிட்டிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது, ஒரே ஒன்று தான் இருக்குது. எத்தனை ஹெச் ப்ளஸ் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அசிட்டேட் ஆயானு ஒன்று தான் இருக்குது. இது நம்ம கேல்குலேஷனுக்காக ஈஸியாக புரியறதுக்காக ஒரு அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், ஒரு ஹெச் ப்ளஸ் வருது, ஒரு அசிட்டேட் அயன் வருது. இப்போது அட் ஈக்விலிபிரியத்தில் மீதி எவ்வளோ இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்விலிபிரியம், இதில் ரிமைனிங் மோல்ஸ்னு சொல்லலாம் இதை. ஸோ ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அதில் ஆல்ஃபா போயிடுச்சு, அதாவது ஹண்ட்ரடு இருந்துச்சு, 10 போயிடுச்சு அப்படின்னா 100-10 எழுதுவோமா 19 எழுதுவோம். அதுக்கு பதிலாக நமக்கு தெரியாது இது என்னென்ட்டு, ஆல்ஃபான்றது என்னென்னு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறோம், 1-ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம். அப்போ ஹெச் ப்ளஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து 10 எழுதணும். இது ஒரு அசிட்டிக் ஆசிட்னா ஒரு ஹெச் ப்ளஸ் வந்துச்சு. அப்போது நம்ம ஆல்ஃபா அளவுக்கு எடுத்துக்கிறோம், இது ஆல்ஃபான்னு நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா ஆல்ஃபா தானே இங்கேயும் வரும், இங்கேயும் ஆல்ஃபா தானே வரும், அதான் ஆல்ஃபா ஆல்ஃபா. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு ஃபார்முலா தெரியும், சி இஸ் ஈக்குவல் டு N/V. ஆனால் இந்த ஃபார்முலாவும் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கோ, N, இந்த 1/V இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், கான்சன்ட்ரேஷன் ரிட்டர்ம் சியை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1-α(C)ன்னு எழுதிக்கோங்க. இங்கேயும் ஹெச் ப்ளஸுக்கும் α(C)ன்னு எழுதிக்கோங்க. ஆல்ஃபான்றது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், சின்றது கான்சன்ட்ரேஷன். ஸோ ரிமைனிங் மோல்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோட அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இந்த டேபிள் முடிச்சாச்சா? இப்போ இந்த டேபிள்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஹெச் ப்ளஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில். அதேமாதிரி அசிட்டேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், அசிட்டிக் ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூஸ் அசிட்டிக் ஆசிட், ஹெச் ப்ளஸ், அசிட்டேட் அயன் இதை கொண்டு போய் இதில் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணி அப்படின்னா வி வில் கெட் டெரிவேஷன் ஃபார் கேஏ. நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் தட் டெரிவேஷன். ஸோ ஆல் தீஸ் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்றது இதுதான், ஹெச் ப்ளஸ் அயனுக்கு பதிலாக α(C), அசிட்டேட் அயனுக்கு பதிலாக α(C), அசிட்டிக் ஆசிடுக்கு பதிலாக 1-α(C). இப்போ அடுத்த ஸ்டெப் இதை ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், α²C²னு வருமா, α²C²னு வரும். இல்லை நான் டைரெக்டாக கூட கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த சியும் இந்த சியும் கேன்சல் பண்ணிவிடுங்க, அப்படியே டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். α² ஒரு சி இருக்குது, கீழே ஒரு 1-α இருக்குது, இது ஈக்குவேஷன் நம்பர் 2னு வச்சுக்கோங்க. இப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி அசிட்டிக் ஆசிட்ன்றது ஒரு வீக் ஆசிட். ஸோ வீக் ஆசிட்டில் கம்ப்ளீட்டாக டிசோசியேஷன் நடக்காது, கொஞ்சம் தான் பிரிஞ்சு போகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 1-α இருக்குல்ல இந்த டைம் அப்ராக்சிமேட்டாக 1னு வச்சுக்கிறேன், ஏன்னா இது பெருசாக ஒன்றும் பிரிஞ்சு போயிருக்காது, கொஞ்சமாக பிரிஞ்சு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1யும் இந்த ஆல்ஃபாவையும் கம்பேர் பண்ணுறேன், அப்போ 1-α(ன்றது ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1, அது இன்சியல் எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி 100லேருந்து 10 பிரிஞ்சு போகிறதுக்கு பதில் 100லேருந்து ஜஸ்ட்டு 1 தான் பிரிஞ்சு போகுது அப்படின்னா, அப்போ 100-1 எழுதுவீங்க, 99 எழுதுவீங்க, அந்த 99ன்றது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 100 இல்லையா, அந்த மாதிரி இங்கே நம்ம இதை 1னு வச்சுக்கிறோம். ஸோ இதை 1னு வச்சுக்கும் போது K=α²C(C)னு வந்துடும், இதை ஈக்குவேஷன் நம்பர் 3னு வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதிலேருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கேயே வச்சுக்கோங்க, சி அந்த பக்கம் கொண்டு போங்க, KA/C(C)னு வருமா, அதை தான் இப்படி திருப்பி எழுதியிருக்கேன். இதிலேருந்து ஆல்ஃபான்னா √KA/C, இந்த α²ன்ற 2 ரிமூவ் பண்ணணும், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேங்க போத் சைடு, யூ வில் கெட் திஸ். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4. நவ் ஹெச் ப்ளஸ் ஐயானை கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதுக்கப்புறம் கேஏ கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது கேல்குலேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் அயான். ஹெச் ப்ளஸ் அயானை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹெச் ப்ளஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம இப்போ தான் அந்த டேபிளில் பார்த்தோம், தட் இஸ் α(C). நம்ம ஜஸ்ட் நவ் வி டெரிவ்ட் வாட் இஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இப்போ ஆல்ஃபா எடுத்து நீங்கள் சப்ஸ்ட் பண்ணலாமா, ஆல்ஃபான்றது என்ன, தட் இஸ் √KA/C, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்ட் பண்ணுங்கள். ஹெச் ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு α(C) இருக்குல்ல, இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக √KA/C(C)ன்னு சப்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ரூட்டை நான் பிரித்து கொடுத்துட்றேன், √KA/√C(C)ன்னு எழுதிக்கோங்க. இந்த சியை √C(C)ன்னு எழுதலாமா, அதாவது இதை எப்படின்னா இப்போ C^(1/2)×C^(1/2) இது சேர்த்தா என்ன வரும், C^, கீழே சேமாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா, 1/2, 1/2, இது ஒரு ஆஃப் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஸோ அந்த மெத்தடில் தான் நாங்கள் எழுதியிருக்கேன், இந்த C^(1) இருக்குல்ல
அந்த சி பவர் ஒன்னை தான் சி பவர் ஒன் பை டூ சி பவர் ஒன் பை டூன்னு எழுதலாம். அந்த ஒன் பை டூன்றது ரூட்டுன்னு எழுதலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட்டையும் ஒரு ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிவிடுங்க, மீதி என்ன இருக்குது ரூட் கேஎமும் ரூட் சியும் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம ஒன்றா சேர்த்து எழுதணும் ரூட் ஆஃப் கேஏ இன்ட்டு சி. ஸோ ஹெச் ப்ளஸ் ஐனுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வி காட் கேஏ, வி காட் ஆல்ஃபா, வி காட் ஹெச் ப்ளஸ் ஐன் கான்சன்ட்ரேஷன். ஃபைனலி திஸ் இஸ் ஹெச் ப்ளஸ் ஐன் கான்சன்ட்ரேஷன். மூணுமே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த டெரிவேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஆஸ்ட்ரல் டைவல்யூஷனில் அப்படியே டெரிவேஷன் பார்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்தது இதே பேஸுக்கு இருந்தால் எப்படி இருக்கும். நான் பேஸ் அப்படின்றது அம்மோனியம் ஹைட்ராக்சைடுங்க நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. டெரிவேஷன் ஆஃப் கேபி ஃபார் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, இட் இஸ் ஏ வீக் பேஸ். இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, இருந்தாலும் நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட்டாக அந்த கேஏவுக்கு பதிலாக கேபின்னு மாற்றிருப்போம். கேஏவுக்கு பதிலாக இந்த இடத்துல கேஏ இருக்குல்ல, இதுக்கு பதிலாக கேபின்னு மாற்றிருப்போம். ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை ஒன் மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதிருப்போம். இது வந்து பேஸுக்கு, இங்கே கேபின்னு மாற்றிட்டீங்கன்னா பேஸ். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், ஆல்ஃபாவில் இந்த இடத்துல கேபின்னு மாற்றிருப்போம், ரூட் ஆஃப் கேபி பை சின்னு மாற்றிருப்போம், அது பேஸ். அதே மாதிரி ஃபைனலாக இந்த இடத்துல ஓஹெச் மைனஸ்ன்னு எழுதிக்கணும், அது பேஸ். அவ்வளோதான். இப்போது நம்ம அதை டெரிவே பண்ணலாம். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சப்போஸ் எக்ஸாமில் கொஷின் மாற்றி கேட்குறோம், டெரிவேஷன் ஆஃப் கேபி ஃபார் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இல்லை வீக் பேஸ்ன்னு கொஷின் பப்ளிக்கில் வந்துடுது. அப்போ நமக்கு அது புக்கில் இல்லையேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு தனியாக டெரிவேஷன் நம்ம படித்து வச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆசிட்க்கு படிச்சிருக்கோம், அதே தான் பேஸுக்கும், ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடுடைய ஃபார்முலா பாருங்கள், என்ஹெச் ஃபோர் ஓஹெச், இதுவும் வீக் பேஸ் தான், வீக் எலக்ட்ரோலைட் தான். இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகாது, பார்சியலாக தான் டிசோசியேட் ஆகும். அதனால தான் ஈக்குவிலிபிரியம் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் அமோனியம் அண்டு ஹைட்ராக்சைட் அயான் வந்துருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கேபி எழுதலாமா, ப்ராடக்ட் சைடு இருக்கிறத மேலே எழுதிக்கோங்க, ரியாக்டண்ட்டாக இருக்கிறத கீழே எழுதிக்கோங்க. இது முடிஞ்சது. இந்த டேபிள் ஏற்கனவே நம்ம பார்த்த டேபிள் தான், திரும்ப அதே தான் எழுதுகிறோம், எல்லாமே சேம். எந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், இந்த என்ஹெச் ஃபோர் ஓஹெச் இருக்குல்ல அங்கே, அதில் என்ன இருந்துச்சு, அஸ்டிக் ஆசிட் இருந்துச்சு, இப்போ என்ஹெச் ஃபோர் ஓஹெச் இருக்குது, இங்கே என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் இருக்குது, அடுத்து ஓஹெச் மைனஸ் இருக்குது. ஸோ இதை முன்னே என்ன பார்த்தோம், அதே தான், இன்சியல் எவ்வளோ இருக்கும் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம், எவ்வளோ பிரிஞ்சு போச்சுன்னா ஆல்ஃபா அளவு பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிறோம், மீதி எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட்டு ஈக்குவிலிபிரியத்தில், இது ஒன் மைனஸ் ஆல்ஃபா இருக்கும், இது வந்து ஆல்ஃபா ப்ரொடியூஸாக இருக்கும். அங்கே சொன்னால் அதே கணக்கு தான், இது ஒன்றுன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஒன்று தான் வரும், இதுவும் ஒன்று தான் வரும். இதை நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன், அப்போ எனக்கு இங்கே கிடைக்காத ஆல்ஃபா தான், இங்கே கிடைக்காத ஆல்ஃபா தான், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்ததான் ஈக்குவிலிபிரியம் கான்சன்ட்ரேஷன். முன்ன சொன்ன மாதிரியே ஒன் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு சி, இது ஆல்ஃபா இன்ட்டு சி, இது ஆல்ஃபா இன்ட்டு சினு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கேபியில் கொண்டு போய்ட்டு இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் டெரிவேஷன். நவ் லெட் அஸ் சப்ஸ்டியூட் தட். சப்ஸ்டியூட்டிங் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன் தான் இது. இதில் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் சி இன்ட்டு ஆல்ஃபா, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேல்யூ சி இன்ட்டு ஆல்ஃபா டிவைடட் பை இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வேல்யூ ஒன் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ சியும் சியும் கேன்சல் பண்ணிடலாம், மீதி என்ன இருக்குது, சி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். ஒரு சி இருக்கும், ரெண்டு இந்த சி இந்த சியும் கேன்சல் பண்ணுறோம், நமக்கு என்ன வரும், கேபிஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபான் வரும். இந்த ஒன் மைனஸ் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், அப்போ கேபிஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு சி அப்படின்னு வரும். அடுத்து இதிலேருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஆல்ஃபா ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கிடச்சிடும். ஸோ தட் இஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபி பை சி. இதே ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஓஹெச் மைனஸ் கண்டுபிடிக்கலாம். ஓஹெச் மைனஸ் கண்டுபிடிக்கணும், அதே ஃபார்முலா தான், சி இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபாக்கு பதிலாக இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோரை கொண்டு வந்து ஃபைவ்ல சப்ஸ்டிட் பண்ணோம், ஓஹெச் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபி பை சி இன்ட்டு சி. இந்த சியை நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த சி பவர் ஒன் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதலாம், சி பவர் ஒன் பை டூ இன்ட்டு சி பவர் ஒன் பை டூன்னு எழுதலாம். அந்த சி பவர் ஒன் பை டூவாக தான் நான் என்ன எழுதுறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இதை கொஞ்சம் சுற்றி வளைச்சி கொடுத்துருப்போம், நீங்கள் டைரெக்டாக இப்படியே எழுதிக்கோங்க, இது ஈஸி உங்களுக்கு. இப்போ ஒரு ரூட்ஸையும் ஒரு ரூட்ஸையும் கேன்சல் பண்ணிவிடுங்க, மீதி என்ன இருக்குது, ரூட் ஆஃப் கேபி இன்ட்டு ரூட் ஆஃப் கேசி இருக்குது. ஸோ ஓஹெச் மைனஸ் ஆன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபி இன்ட்டு சி. ஸோ இப்போ பேஸுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் ஆசிட் கேட்டான்னா ஃபைனலாக ஃபார் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபி வேல்யூ, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் டூ, ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவு, இல்லைன்னா டைரெக்டாக இது எழுதிக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ்னு வச்சுக்கோங்க, இதை எழுதிக்கலாம். இல்லை பேஸுக்கு தான் கேட்குறானா, நீங்கள் இந்த டெரிவேஷன் தான் டெரிவ் பண்ணணும், ஆசிட் கேட்டால் அந்த டெரிவேஷன் டெரிவ் பண்ணணும். ஆனால் ஃபைனலாக ஜென்ரலாக கேட்குறானா, நீங்கள் ஆசிட் பேஸுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த ஃபைனல் ஆன்சரை மட்டும் எழுதி வைக்கணும் கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.